हलो फ्रेंड्स वनकम नम चेनल कंपनीसो डिस्ट्रिब्यूटर मतलब डीलरशिप पी पाटो अंदर नम इनकी पाकपो आची मसाला डिस्ट्रिब्यूटरशिप नम्बर अभी आची मसाल प्राक्ट अप्ले पड़ी वांगी नम्बर डिस्ट्रिब्यूट पड़े पाकपो डिस्ट्रिब्यूशन और मेजर कंपनी प्राक्ट अप्ले पड़ी वांगी नम्बर सप्ले पड़े डिस्ट्रिब्यूटर सो इतनी अप्ले पड़े इन्वेस्टमेंट टर्म्स एंड कंडीशन डॉक्यूमेंट्स केकरांग सो फा पाको स्किपन वीडियो पांग अद्कारी चेनल नहीं सब्सक्राइब पड़ना सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ेंगे पकड़ बेल अभी क्लिक पड़ेंगे अब ना पड़े वीडियो उड़े उ सर वीडियो को आची मसाला मत प्राक्ट्स मारे क्या एमएनसी कंपनी अगर आची प्राक्ट्स आलरे मार्केटिंग रेडिया वाचा सो नहीं वांगे आटोमेटिका सेल आटे एमएनसी कंपनी इन्वेस्टमेंट रोमे अधिक केपा अधिक आगे सो 10-15 लाख कैपड़ो पाकेंगे एपी अप्ले पड़े फर्स्ट पाला अप्ले पड़े लिंक डिस्क्रिप्शन तरह पातरें अपन पड़ा इतना वो आची फुट्स एपी अप्ले पड़े रे विषय अड्रस नर पड़ला अब की नंबर को पारें फार न्यू डीलरशिपन अंत फोन नंबर फोन नंबर को लैंड नंबर को नंबर कॉल पड़ी फर्स्ट एरिया अंतर वेकेंटर आलि पड़िटा इला फ्रीय मटा को आलि पड़ा तरमाटा अंत इोनिंग वेकेंटा फार्मा एवं पे पड़ोना ट्रेनिंग फुलवा इतना अप्ले पड़े फर्स्ट इतव पाला मोदी इटमें गुडन आयर आयर स्कोय फीट के और गुडन अंत प्राक्ट वे सेव पड़े देन टाटा एस टेम्पो कंपा अंत मेटीरियल कोई कड़े सप्ले पड़े टेम्पोन अब कंपनी आरमचर और अजीबीएम और कंपनी आरमची अद्क जीएसटी नंबर वांगण जीएसटी कंपा केकेंगे एमएनसी कमेंट जीएसटी वे पुरुष वागो सो जीएसटी कंपा वे नहीं अप्ली वांगिक्ला प्रच्न नाला पाती एफएसएसएआई सर्टिफिकेट फुट सर्टिफिकेट इत वो नहीं अ्ले पड़ा अप्ले पड़ी कपड़े कुपा ஸோ இவ்வளோ தான் ரெக்குயர்மெண்ட் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துடலாம் ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா ஃபஸ்ட்டு நீங்கள் 50,000 அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும் அதாவது ரீஃபண்டபிள் தான் அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் இது க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி கொடுத்துருவாங்க அவங்க கான்ட்ராக்டை ரெண்டாவது நீங்கள் கம்பெனி ஜிஎஸ்டி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும் அதுக்கு 5,000 ஆகும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வாங்கணும் அது ஒரு 15 days ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு அதை பார்த்துக்குங்க அப்புறம் குடோன் உடனே உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் ஓகே அப்படி இல்லை நீங்கள் ரெண்டுக்கு எடுத்து அட்வான்ஸ் பே பண்ணணும் ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட் அட்வான்ஸ் மட்டும் பார்த்துங்க அது உங்கள் ஏரியாவுக்கு எத்தனை மாறும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிங்க அப்புறம் லாஸ்ட்டாக இது தான் அவங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் எல்லாம் ஓகேனதுக்கு அப்புறம் மெட்டீரியல் நீங்கள் அவங்கள்ட்ட பே பண்ணி வாங்க ஃபஸ்ட்டு அவங்க கிரெடிட் தர மாட்டாங்க உங்கள் மெட்டீரியல் நீங்கள் பே பண்ணி மெட்டீரியல் வாங்கணும் அவங்கள்ட்ட 8 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு நீங்கள் மெட்டீரியல் மட்டும் குறையும் அவங்க 5 லட்சம் மெட்டீரியல் தர மாட்டாங்க மேக்ஸிமம் மினிமம் 8-10 lakhs பே பண்ணி வாங்கணும் அந்த மெட்டீரியல் அதுக்கு எனக்கு கொடுக்குற அவங்க காசுக்கு அவங்க கொடுத்துருவாங்க அந்த மெட்டீரியல் கொடுத்துருவாங்க ஆச்சி மசாலா அந்த பாக்கெட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் மொத்தமே இதுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குடோனோட ரெண்டு சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் மூணு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு தரணும் ஸோ இது மூன்றாக வேணால் கேட்பாங்க அவங்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் ஆகும்னு சொன்னேன் நீங்கள் ஒன்றே வச்சிருக்கலாம் 10 லட்சம் மெட்டீரியல் வாங்குகிறோம் இந்த அளவுக்கு வைக்கும் எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு வச்சிருக்கலாம் உண்மைதான் நம்ம சொன்ன மாதிரி ஆச்சி மசாலோட மார்க்கெட்டிங் அவங்க ஆடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேலாக ஆரம்பிச்சிடும் அது ஒன்று ப்ளஸ் அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கி டீலர்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாம் அவங்க டேரெக்டாக வாங்கிட்டு இருப்பாங்க கஸ்டமர்ஸ்க்கு அந்த கடம்ஸ் எல்லாத்தையும் உங்கள்டே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவங்க சப்ளை பண்ண போகிறீங்க ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களே சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க இல்லையா அவங்க கம்பெனியில் அவங்க டேரெக்டாக அந்த கடைகளுக்கு வந்து அவங்க ஸ்டாக் செக் பண்ணாங்க அந்த கடையில் ஸ்டாக் செக் பண்ணி ரீஆர்டர் எடுப்பாங்க அந்த ரீஆர்டர்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்ட்ட வாங்குற 10 லட்சம் மெட்டீரியல் நீங்கள் 1-1.5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு காலியாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எங்கள்ட்ட வாங்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கும் சேல் உங்களுக்கு சேல் ஆகும்ன்றாங்க இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட வாங்குற 10 லட்சம் மெட்டீரியலுக்கு உங்களுக்கு 8% உங்களுக்கு மார்ஜின் தராங்க 10 லட்சத்துக்கு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா 8% மார்ஜின் போட்டிங்கன்னா உங்களுக்கு 80,000 ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ 80,000 ப்ராஃபிட்டு அதில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் போக எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் அந்த கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த உடவனுக்கு 2 தருவீங்க அது 6,000 ரூபா
இபி இந்த ஷாப்புக்கு இபி தருவீங்க 1000 ரூபா இருக்கும். மேன் பவர் ரெண்டு பேர் போட்டாகணும், நீங்கள் வண்டி டிரைவர் போடணும், நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சன் போடணும் தனியாக. ஸோ ஒருத்தவங்களுக்கு 9 ரூபா போட்டு ரெண்டு பேருக்கு 12000 ரூபா சமமாக சம்பளம். அதர் எக்ஸ்பென்ஸ் வெஹிக்கல் மெயின்டென்ஸ் பெட்ரோல் அதர் எக்ஸ்பென்ஸ் மொத்தமாக சேர்த்து 10000 போட்டுக்கிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35000 ரூபா உங்களுக்கு மாதம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் இது பண்ணுறதுனால. ஸோ ப்ராஃபிட் 80000 ரூபா உங்களுக்கு இதில் எக்ஸ்பென்ஸ் 35000 ரூபா போச்சுடா மிச்சம் 55000 ரூபா பஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது முன்ன பின்ன மாறும் உங்களோட இது போயிடுறது ஏற்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியான அதே சேம் டைம் லாபம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ். லாங் டேர்ம் பிஸ்னஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க உங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் பேங்க்ஸில் பர்சனல் லோன் இல்லைன்னா பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் ஜவுட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் சாட்லையும் கீழே தரேன், வந்து கேளுங்க, சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று உங்களோட 90th கார்டா. நன்றி.